हलो हाई फ्रेंड्स वेलकम टू द कोवेमी वर्ल्ड इं मुटकुर्मा पाकपो इतनी पाक चेनल इतना फर्स्ट टाइम पाक फर्स्ट सेलेक्ट पड़ेंगे आल सेलेक्ट बटने प्स्पूंग इन वो आरी मुटे इत वो बॉल पड़ी वचर रेसल वि ना एपी से पाक इनक्रीडियंसा कमिया नाम प्िपेर पड़े अब ना फालो पड़े नहीं फालो पड़ी के ओके फ्रेंड्स अड़पते वे कड़ा वें आयिल ऊत्तिक्कोंगे இப்போ தாளிக்கே நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் மூணு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு இடிச்சு வச்சிருக்கேன் ரெண்டு கொத்து கருவேப்பிலை மூணு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஆயில் ஊத்தி ஒரு ரெண்டு மூணு கடுகு ஒரு பட்டை பிஞ்சு ரெண்டு கிராம்பு இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் போட்டு வச்சு இப்போ சின்ன வெங்காயம் இடிச்சதும் போட்டுடலாம் पचमिंग नाबून इंजी पू पेस्ट ना वदंगी नम स्स आड पड़ा इश्मीर मिगू और टेबल स्पून का टेबल स्पून मिगू मल तू रे टेबल स्पून गरम मसाल और टेबल स्पून इतना कलर कल तक प्यूरी पे इत ती को तक पटर कुछ एण वो मसाल पचवासन पड़े उपटें मेरी नम्बर अरमुड़ अरे वो ना कल को तीचे ना को ना मेल आयिल बबल ना को मसाल पचवासन पो नाम इतनी एग वो सैडल वो कीरी विटर कीरी विटा मसाल इोन ना कीरी विटर इपड़े ओव मिनट्स मुट्टकुर्मा रेडी आयिच्चु फ्रेंड्स इप्पो नाम बाउल के ट्रांसफर पण्णिक्कलाम சுவையான முட்டைக்குருமா ரெடி फ्रेंड्स இத நீங்க ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துது உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க இது சப்பாத்திக்கு ரைஸ்க்கு நல்லா இருக்கும் பை விட்டு எக் குருமா இஸ் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துது உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க என் சேனலை நீங்க ஃபாலோ பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இவ்வளவு நேரம் என் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் थैंक यू फॉर வாட்சிங்சப்பாத்திக்கு ரைஸ்க்கு நல்லா இருக்கும் பாய் விட்டு எக் குருமா இஸ் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துது உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க என் சேனலை நீங்க ஃபாலோ பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஹலோ ஹாய் फ्रेंड्स வெல்கம் டு தி கோவேமி வேர்ல்ட் இப்போ நாம முட்டை குருமா பார்க்க போறோம் இது எப்படி செய்யிறது பார்க்கிறதுக்கு முன்னாடி என் சேனல் இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க ஆல் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க இப்போ நான் வந்து ஏழு முட்டை எடுத்துக்கேன் இது வந்து பாயில் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு விசில் விட்டு இப்போ நான் எப்படி செய்யணும் பார்க்கறலாம் இன்கிரிடியன்ஸ்லாம் கம்மியா இருக்கு சோ நாம प्रिபெயர் பண்ணும்போது அப்படியே நான் ஃபாலோ பண்றேன் நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கங்க ஓகே फ्रेंड्स இப்போ அடுப்பை வச்சு கடாய் வச்சிடுங்க ஆயில் ஊத்திக்கங்க இப்போ தாளிக்க நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் மூணு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு இடிச்சு வச்சிருக்கேன் ரெண்டு கொத்து கருவேப்பிலை மூணு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஆயில் ஊத்தி ஒரு ரெண்டு மூணு கடுகு ஒரு பட்டை பிஞ்சு ரெண்டு கிராம்பு இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் போட்டு வச்சு இப்போ சின்ன வெங்காயம் இடிச்சதும் போட்டுடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன்
முக்கால் டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள் மல்லித்தூள் ரெண்டு டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள்ஸ்பூன் இதனால தான் கலந்துக்கோங்க. கலந்தோடனே தக்காளி பியூரி போட்டுக்கோங்க. இப்போ இது தண்ணி கொஞ்சம் தக்காளி பிரியில் போட்டிருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் வறுத்து இந்த மசாலா பச்சை வாசனை போட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இப்போ எண்ணெயெல்லாம் மிளந்துச்சு. இப்போ நம்ம தேங்காய் போட்டுடலாம். இப்போ அரைமுடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ தேங்காய் போட்டு நல்லா கலந்து விட்டு கொதிக்கி விடுங்க. இப்போ தண்ணி ஊற்றி வச்சு இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா மேலெல்லாம் ஆயில் வந்துடுச்சு, பபுள்ஸ் வந்துச்சு, நல்லா கொதிச்சிருச்சு, மசாலா வந்து பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து எக்கை வந்து நம்ம சைடில் வந்து கீறி விட்டுருக்கோம். இப்போ கீறி விட்டால் தான் மசாலாவும் உள்ள இதாகும். ஸோ அதனால் நான் கீறி விட்டுருக்கேன். இதை அப்படியே ஒவ்வொன்றும் வச்சேன்னா ஒரு 5 மினிட்ஸ் குழம்புலே இதாகட்டும். இப்போ முட்டை குருமா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சுவையான முட்டை குருமா ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இது சப்பாத்திக்கு ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். பாய் விட்டு எக்கு குருமா இஸ் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். என் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.